தம் உணவை தானே செய்வது. ஆகாரத்தோடு சம்பந்தப்படுபவர்களின் சுத்தத்தை பற்றியும் சொன்னேன். சம்பந்தப்பட்ட விவசாயி, வியாபாரி ஆகியவர்களின் பரிசுத்தத்தை நாம் கவனிக்க முடியாவிட்டாலும் பண்ணி போடுபவர்களின் தன்மையை அவசியம் கவனிக்க வேண்டும் என்றேன். இதனால்தான் ஹோட்டல் கூடாது, ஹாஸ்டல் கூடாது என்கிறேன். அகத்திலும் கூட தாயாரோ சம்சாரமோ பண்ணி பரவாரினால் தோஷமில்லை என்று வழக்கம் இருந்தாலும் நமக்கு நல்ல ஆத்ம அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமானால் சாப்பிடுகிற ஆகாரம் நன்றாக தெய்வ சம்பந்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆதலால் மற்றவர்கள் எவரும் அப்படி தெய்வ நினைப்போடுதான் சமைத்து போடுவார்கள் என்று நிச்சயமாக வைத்துக்கொள்ள முடியாததை முன்னிட்டு வேறே யாரையும் எதிர்பார்க்காமல் அவரவரும் தன் சாப்பாட்டை தானே தயாரித்து சாப்பிட வேண்டும் என்று முடிவாக உத்தரவு போடத்தான் இத்தனையும் சொன்னேன். ஸ்வயம் பாக்கம் என்பதாக இதை விசேஷித்து சொல்லியிருக்கிறது. இந்த ஸ்வயம் பாக்கத்தை தான் இப்போது முக்கியமான டாபிக்காக எடுத்துக்கொள்ள போகிறேன்.